ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லர்னிஸி டூ ஃபோர் செவன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி ஷெட்யூல் ஃபார் பேங்க் ப்ரிப்ரேஷன்ஸ் ஓ நிறைய பேர் வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதில் வந்து பிலிம்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க மெயின்ஸுக்காக படிக்கிறவங்களும் இருப்பாங்க பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் தான் கன்ஃப்யூஸ் ஆகுது என்ன படிக்கிறது டெய்லி ஸோ அது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணுவோம் டெய்லி ஸோ நம்ம இப்படி ஒரு ரெகுலராக ஒரு டு லிஸ்ட் மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஸோ நமக்கு வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் ஓகே நம்ம டெய்லி இவ்வளோ படிக்கிறோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபிலிம்ஸ்க்கு தனியாக மெயின்ஸ்க்கு தனியாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிலிம்ஸ்காக ஓகே இப்போ நீங்கள் தான் இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து இங்கிலீஷ் ஓகேவா ஸோ ஏன்னா வந்து ரீசனிங்கில் கண்டிப்பாக நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் பட் ஆப்டிலையும் இங்கிலீஷ்லேயும் வந்து நம்மளால் வந்து ஒரு ஃபுல்மாக அடிக்க முடியாது அதில் இங்கிலீஷில் வந்து ஃபிஃப்டீன் தான் நம்மளால மேக்ஸிமம் அடிக்க முடியும் ஏன் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் மெயின்னு ஸோ கண்டிப்பாக டெய்லி டுவெண்ட்டி ஓகேப் ஆகுது நீங்கள் படிக்கணும் படித்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அண்ட் அதை டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அடுத்தது எடிட்டோரியல் ஸோ எடிட்டோரியல் எதுக்காக படிக்க சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும் அதாவது எக்ஸாமில் போய் திடீர்னு அவ்வளோ பெரிய பேராகிராஃப் வந்து கண்டிப்பாக படித்தா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து கடுப்பாக வரும் ஸோ டெய்லி நீங்கள் அதை படித்தீங்கன்னா அது உங்களுக்கு பழகவும் செய்யும் அதே மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் ஃபிஃப்டீன் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள் அண்ட் அதில் மெயினான விஷயம் என்னென்னா எப்படி ஸ்பீடாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ ஏன் இந்த சிம்ப்ளிஃபிகேஷன் எல்லோரும் சால்வ் பண்ண சொல்கிறாங்க அப்படி என்ன ஆகப்போகுது ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் தெரியுமா ஸோ மேக்ஸிமமாக ஃபிலிம்ஸில் வந்து நம்ம போய் அட்டன் பண்ணும் போது நமக்கு சா ஒரு சாதாரண கால்குலேஷன் கூட வந்து நமக்கு மறந்து போகும் எப்படி பண்ணுறேன்னு தெரியாது நீங்கள் டெய்லி சிம்பிஃபிகேஷன் போடும்போது உங்களுக்கு அது நல்லா ஞாபகம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் வருது அதுக்கு வந்து ஸ்கொயர் க்யூப் தேவை அப்படின்னா அங்கே போய் நான் நைன் கியூப் என்ன அப்படின்னு இருப்பேன் பட் இப்போ நீங்கள் டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்காக தான் அடுத்தது வாட்ச் வீடியோஸ் ரிலேட்டட் டு இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷில் நீங்கள் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கு வீடியோஸ் நிறையா போகிறேன் அடா ஓபி ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் அடா ஓபியை ஓபின்னா ஹாலிவுட் போ ஹாலிவுட் போர்ட் ஸோ ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இதை தவிர மெரிட் ஷெயின் நல்லாயிருக்கும் அடுத்தது அடுத்ததாக ஒன் டாபிக் அரத்மெட்டிக் ஸோ மேக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அதை டெய்லி வந்து ஒன் டாபிக் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள் எப்படி பண் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரீ டு லேர்ன் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனலில் வந்து டாபிக் வைஸாக அழகாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பேசிக்ஸாக இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த சேனலில் பாருங்கள் அந்த சேனலில் நல்லா கற்றுட்டு ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ப்ரீவியஸ் ம கொஷின் பேப்பர் எல்லா எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் சர் கொஷின் பேப்பர் ஃபிலிம்ஸ் லெவல் எடுங்க எடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக அதாவது ஆப்டிடியூடில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்கா அப்படின்னு டாபிக் வைஸாக பிரித்து எழுதுங்க ஸோ அடுத்தது மார்க் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட் நீங்கள் போடுறது முக்கியம் இல்லை அதை அனலைஸ் பண்ணும் ஸோ ஏன் அனலைஸ் பண்ணணுன்னா அதே மாதிரி தான் வந்து எக்ஸாம்லையும் கேட்பாங்க கொஷின்ஸ் புதுசால எதுவுமே கேட்க போகிறது இல்லை அதே மாதிரி தான் கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து மார்கஸில் இருக்க சம்ஸே வந்து சால்வ் பண்ண சால்வ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதே பேட்டர்னில் தான் வரும் அடுத்தது பசுலண்ட் சீட்டிங் ஸோ பசுலண்ட் சீட்டிங் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஃபைவ் கண்டிப்பாக போட்டுருங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ரீசனிங்கில் வந்து ஸ்பீடு நான் எதில் முக்கியம்னா பசுலண்ட் சீட்டிங்கில் தான் மீது எல்லாமே ஈஸியாக இருக்கும் அட்டன் பண்ணிடலாம் அடுத்தது சிலாகிசம் ஸோ சிலாகிசம் மட்டும் ஏன் நான் தனியாக ஸ்ட்ரெஸ் பண்ணுன்னா அதுதான் வந்து புதுசு புதுசாக வந்து டாபிக் ஏதாவது ட்ரெண்டு மாறிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக இருந்துச்சு இப்போ வந்து ஒன்லி அஃப் ஃப்யூ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அடுத்து என்னாகும் தெரில ஸோ அதனால் டெய்லி வந்து சுலாகிசம் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்தது டூ டேஸ் ஒன்ஸ்க்கான மாக் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் ஸோ டூ டேஸ் ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் டெய்லி ஒன்ஸ் அது உங்கள் விஷயம் ஆனால் வந்து கண்டிப்பாக மாக்டெஸ்ட் எடுக்கணும் மாக் டெஸ்ட்டோட அதை அனலைஸும் பண்ணணும் ஸோ இதில் பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எது இம்பார்ட்டென்னா அக்யூரசி அண்ட் ஸ்பீட் ரெண்டுமே இதில் இம்பார்ட்டன்ட் என்ன கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அதை அக்யூரேட்டாக அட்டன் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்பீடை அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபிலிம்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீடு இங்கே தேவைப்படும் அடுத்தது மெயின்ஸ் ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிஏ தான் எல்லாமே ஸோ சிஏ படிக்கலைன்னா மெயின்ஸ் போய் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ சிஏ நீங்கள் நல்லா படிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கணும்னு நான் சொல்லுவேன் ஸோ சிஏ வந்து ஒன் வீக் ஒன் வீக் சிஏ பர் டே படிங்க ஸோ மேக்ஸிமம் இல்லை உங்களால் வந்து டென் டேஸ் படிக்க முடியும்னாலும் படிங்க படித்து இமீடியட்டாக குவிஸ் போட்டு பாருங்கள் டெய்லி குவிஸ் போடுங்க அதே மாதிரி டெய்லி ஃபிஃப்டி ஓகே வந்து நீங்கள் படித்தே தான் ஆகணும் ஸோ இல்லைனா வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் டெய்லி ஃபிஃப்டி ஓகே படிங்க அண்ட் எடிட்டோரியல் எடிட்டோரியல் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மஸ்ட் ஏன்னா ஃபிலிம்ஸ் லெவலில் கூட உங்களுக்கு ஸ்டோரி தான் கேட்பாங்க பட் மெயின்ஸ் லெவலில் எக்கனாமி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அடுத்தது டெய்லி ஒன் மார்க் ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுங்க எப்படின்னா ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை சப்மிட் டெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் த்ரீ ஹார்ஸ் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா ஃபுல் மார்க் டஸ் யாராலுமே போட முடியாது அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் கம்மி பண்ணணும் ஸோ கண்டிப்பாக வந்து அதை தக்குனு சப்மிட் கொடுத்துட்டு அப்புறம் த்ரீ ஹார்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள் அடுத்தது லேர்ன் யுவர் வீக் பார்க்க நீங்கள் மார்க் போடும்போதே உங்களுக்கு தெரியும் எதில் நமக்கு தடுமாறுறோம் அப்படின்ட்டு ஸோ அப்போ அந்த அந்த பாட்டை இன்னும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து இன்னும் மார்க் ஸ்கோர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் மெயின்ஸ் லெவல் ஆப்டிசம்ஸ் ஸோ இதுலேயும் அப்படி தான் நான் அதில் சொன்ன மாதிரி இதுலேயும் டாபிக் வைஸ் போங்க அப்புறம் ப்ரீவியஸ் இயர் போங்க அதுக்கப்புறமா வந்து மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்கள் ஸோ மாதிரி தான் டெய்லி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க டு டூ லிஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் நீங்கள் ஆவிங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ